ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கலர்ஃபுல்லான ஷாப்பிங் ஹால் வீடியோவோட வந்திருக்கேன். அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சில்க் சாரீஸ்க்குனே எக்ஸ்க்ளூசிவான ஷாப். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட். நம்ம கணேஷா ஷாப்போட சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சேம் கான்செப்ட் தான், டிசைனும் கலர் காம்பினேஷன் மட்டும் வேரி ஆகும். நிறைய வந்து லைட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து நிறைய இருந்தது. இப்போ அதுதான் ட்ரெண்டிங் கூட. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரியோட பாடி ஃபுல்லாக வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும். ப்ளவுஸ்லேயே வந்து அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து கேரி ஓவர் ஆகும். பார்டர் வந்து 1 feet அளவுக்கு இருக்கும், பிளைன் பார்டர். அதில் வந்து ஜரி பூட்டா இருக்கும். ஜரி பூட்டாவோட டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்தர் சர்க்கிளில் இருக்கும் இல்லை ஸ்கொயரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த சாரி பார்க்கலாம். ஒரு நல்ல லெமன் எல்லோ வித் இந்த கிரே ஷேடு, ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு ரேர் காம்போவாக இருக்குது பார்த்திங்களா. பார்டரில் வந்து இந்த மாதிரி ஜரி பூட்டா கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்டு. கான்ட்ராஸ்டாக வந்து கிரே கலரில் ப்ளவுஸ் வந்துடுதுங்க. அப்பரில் வந்து பார்டர் இல்லை, லோயரில் மட்டும் இந்த 1 feet அளவுக்கு பார்டர் வந்துடுது. நல்ல ஒரு ஹெவி ஆரி ஒர்க் கொடுத்து நம்ம வந்து இந்த சாரீ வந்து வேர் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சாரீ வந்து எவர் கிரீன் காம்போனே சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித் பேரட் கிரீன் கலர், எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது. நம்ம இப்போ ரெண்டு சாரீ பார்த்துட்ருக்கோம். கீழே இருக்கிற சாரீ வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய புட்டா வந்திருக்கு. மேலே இருக்கிற சாரீயில் இந்த மாதிரி ஃப்ளோரல், அதாவது தொட்டியில் பூச்செடி இருக்கிற மாதிரியான ஒரு பிரிண்ட்டு. எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் இது, இதை அடிச்சுக்கவே முடியாது அப்படியான ஒரு காம்போ. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஸ்டல் ஷேடில் பார்க்க போகிறோம், ஒரு லாவெண்டர் கலர். அதில் வந்து இந்த மாதிரி கிரே ஷேடு. இதோட புட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யுனிக்காக இருந்தது. இந்த ஷாப்பை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மசக்காளி பாளையம். இதோட டீட்டெயில்டு அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பொறுமையாக எல்லா சாரியுமே காமிக்கிறாங்க. நியர்லி ஒரு 30-40 சாரீஸ் கூட நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்கு வந்து வேர் பண்ணி காமிக்கிறாங்க பர்ஃபெக்டாக. ஸோ அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரீ வந்து ஒரு டார்க் நாவல் பழ கலர் வித் இந்த ஒரு க்ரீன் ஷேடு, சி க்ரீன் சொல்லலாம். அந்த ஷேடு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சாரீஸோட ரேட் கூட ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சுங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. டிசைன்ஸ் வந்து அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து எல்லா ஷேட்ஸோட சாரீஸ் வந்து இருக்கிற டிஸ்பிளே. இந்த புட்டாஸ்லாம் நம்ம வந்து இன்னும் க்ளோஸராக பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்ல ஒரு அன்னப்பச்சி இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள். இங்க் ப்ளூ காம்பினேஷன், அப்புறம் காஃபி ப்ரௌன் கலர், இதெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரேர் காம்போவாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் அண்ட் ப்ளூ வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். அவங்க வந்து ட்ரேப் பண்ணி பார்க்குறதுக்காக மடிப்படுத்திட்டுருக்காங்க. சில்க் சாரீ வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்பயுமே ஒரு சாரீ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் நம்ம ட்ரேப் பண்ணி பார்த்தா தான் அது வந்து நமக்கு எப்படி சூட் ஆகுது அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து தயக்கமே இல்லாமல் எந்த ஒரு சாரீனாலும் ட்ரேப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது ரியலாகவே நமக்கு வந்து சூட் ஆகுதா. அவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்கி நமக்கு சூட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அதை கட்ட மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.